ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி டேஸ்டி ஃபுட். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போறோம். நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுச்சு, அதுக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் அல்வா செஞ்சிருக்கேன். பீட் அல்வா வெறும் 10 நிமிஷம் தான் நம்மளுக்கு தேவை. 10 நிமிஷத்துல ரொம்பவே ஸ்வீட்டா வாயில போட்ட உடனே கரைஞ்சு போகிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாலே பொருள் போதும், ரொம்பவே சூப்பராக நம்ம அல்வா ரெடி ஆகிடும். அதுக்கு நான் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் நெய், 1/2 கப் கோதுமை மாவு. சம்பா கோதுமை அந்த இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், எந்த கோதுமை மாவுனாலையும் செய்யலாம். முந்திரி 10 போல், பாதாம் 10 போல கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதோ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதோ இதில் முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் இப்போ நான் 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அல்வா தேவைப்படுதோ அதுக்கு பாதி போல் நம்ம கோதுமை மாவு எடுத்தால் போதும். ஏன்னா மாவு வந்து தண்ணி சேர்த்தோன்னா அதுக்கு 2 மடங்காக மாவு நல்லா உப்பி வெந்து வரும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கிற அதே அளவுக்கு நெய்யும் எடுத்துக்கோங்க. 2 மடங்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கணும், நம்மளோட கோதுமை மாவுக்கு 2 மடங்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கோதுமை மாவுடைய அந்த ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் மாதிரி இருக்கும், அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நெய்யிலே. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறீங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வறுக்கட்டும். கோதுமை மாவை நல்லா வறுத்தாச்சு. நம்ம 1/2 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் வந்து மாவு நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு வந்த பிறகு தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த கட்டி எல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்து நல்லா உடச்சி விட்டு கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவே சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் இந்த அல்வா ரெடி ஆகிடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை மட்டும் நிறுத்திக்கோங்க, நம்ம கடைசியாக கேரமலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வர வர நல்லா இலைகளாக ஆகும், நம்ம அல்வா பதத்துக்கு ரெடி ஆகிடும். திருநெல்வேலி அல்வா வந்து நம்மளுக்கு நேச்சுரல் கலர் தான் கொடுப்பாங்க, நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம இந்த அல்வாக்கும் அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். நல்லா கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா இலகி சூப்பராக நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம கேரமலைஸ் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை வந்து லைட்டாக கருகி வர மாதிரி வரும், ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய தீயை விட்டுடாதீங்க, ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் மாதிரி வரும், அது வந்து நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்க சுகரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் படுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நல்லா கலந்த பிறகு அல்வாலேருந்து லைட்டாக நெய் வந்து பிரிஞ்சு வரும், இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இப்போ அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
இது அடுப்பு நம்ம செய்யற அந்த பேன்ல வந்து ஒட்டி பிடிக்காம வரும். அப்ப நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். அடுப்பை நிறுத்திட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க முந்திரியும் பாதாமும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம அல்வாவை பரிமாறிடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, வாயில் வச்சதும் கரைஞ்சிடும். லைட்டாக மேலே டெக்கரேட் பண்ணிடலாம். ஆ, ரொம்பவே சூப்பராக நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அல்வா சூடா சாப்பிட்றதை விட லைட்டாக ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். சூடா சாப்பிட்டாலும் நல்லதான் இருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு வந்து எப்படி இருக்கு, நீங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.